Hi guys, welcome to Team ThadikaraN. In this video, we will see how the Jetbus camera is set. We will review the details. We will add the file. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாமே வந்து சொல்கிறேன். ஏன்னா ஓபிபி வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஓபிபி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரூட் வந்து நான் சூஸ் பண்ணல. சும்மா வந்து ஒரு 4-5 பிளேஸ் மட்டும் தான் போய் பார்த்தேன். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக எந்த சேஞ்சஸும் பஸ்ஸோட ஸ்கின்னு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக வந்து சேஞ்சஸ் கிடையாது. நம்ம ஜெட் பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்துடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் வேரியண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிபி வந்து போட்டிருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெட்பஸ்ஸோட இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஓரமாக நிறுத்திட்டு பஸ்ஸுக்கு வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் வந்து ஆட் பண்ண என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஎன் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏனிலாம் இருக்கும். அது எல்லாமே ஜெட்பஸ்ஸில் உள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. பாருங்கள், நீங்களே பாருங்கள், முன்னாடி டாப் லைட் எல்லாமே வந்து போயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பம்பர்லாம் இருக்கும், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் போட்டால் போயிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸுக்கு வந்து மிரரு, அது கஸ்டம், அது அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங்காக ஒரு மிரர் போட்டிருப்பாங்க, அது எல்லாமே வந்து போயிடும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டி மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க, அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து டேஷ்போர்டு செட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம கேம் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபைல் ஆட் பண்ணால் நமக்கு வந்து இந்த டேஷ்போர்டு வந்து வேணாம், அதாவது நமக்கு வந்து இந்த ஸ்டியரிங் வேணாம் அப்படின்னா நான் வந்து போட்டிருக்கேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அசோக்லேண்ட் டாடா ஸ்டியரிங்கோட ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், அது கூட வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வேணால் அந்த வீடியோ பார்த்து அந்த ஃபைல் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே இந்த டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா அசோக்லேண்ட் ஸ்டியரிங்கில் உள்ள மாதிரியே வந்துடும். ஸோ இப்போ வந்து கேமரா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இறங்கியே வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறேன். அதாவது நம்ம டிரைவரோட சைடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த மேலே டாப் மிரர் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப முன்னாடி போயாச்சு. ஸோ இங்கே பாருங்க கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மிரர் அதாவது பின்னாடி உள்ளது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக தெரிகிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சென்டராக இருந்தால் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். சைடில் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து கரெக்டாக எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. சென்டராக இருந்தால் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் ஆட் பண்ணால் இது ஒன்று வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கு, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் போட்டிருப்போம். ஆனால் இந்த ஃபைல் வந்து ஆட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிளாக் கலரில் வருது. ஸோ இங்கே பாருங்கள், பின்னாடி வந்து பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் வருது. இது ரெண்டு தான், இந்த ஃபைல் ஆட் பண்ணால் நமக்கு இந்த ஸ்மோக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமராவும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிரும். அந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ளது எல்லாமே டீட்டெயிலாக தெரியுது, அதில் எந்த ப்ராப்ளமே இல்லை. அப்புறம் நம்ம பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்இடி போர்டு வீடியோ கூட வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், பார்க்கலினா அதுவும் பாருங்கள். பஸ் ஐடி ரிவ்யூஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி தமிழில் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்இடி போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ வேணால் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு இது வேணாம், அது இந்தோனேஷியன் லாங்குவேஜில் இது இருக்குது, இது வேணாம் அப்படின்னா நீங்கள் வேணால் அந்த பஸ் ஐடி ரிவ்யூஸ் வீடியோ அந்த ரன்னிங் எல்இடி போர்டு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரன்னிங் எல்இடி போர்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மோக்கு கேமராவோட எஃபெக்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபைல் தான். அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறது எப்படி, அது எல்லாமே வந்து இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து அது எல்லாமே பார்த்துடலாம். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன் மோட் லிங்க்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கேமரா ப்ளஸ் ஸ்மோக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏலியன் ஜிஎம்பி இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ இங்கே வந்து ரீட் மோட் வந்து கொடுத்துக்கிறேன். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் வரும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். புதுசு நம்ம வீடியோ வந்து எத்தனை பேர் எல்லாமே பார்க்குறீங்க அப்படின்னு தெரில. ஸோ புதுசாக நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு இடையில வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா டைமே வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இந்த இது தெரிஞ்சிருந்தால் அந்த பாட்டை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரியாதவங்க ஃபுல்லாக பாருங்கள், இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் க்ரோமில் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ க்ரோமில் ஓப்பன் ஆகும், நமக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வெரிஃபை பண்ணணும் நம்ம வந்து ரோபோட்டாக இல்லையா அப்படின்னு. ஸோ ஐ எம் நாட் ஏ ரோபோட் அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் நவ், அது கீழே வந்து லோடிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து ஒன்று வரும், கிளிக் ஹியர் டு கண்டினியூ வந்துச்சு பார்த்தீங்களா. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேக் பட்டன் வந்து அழுத்திடுங்க, இல்லைன்னா ஆட் பேஜ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்தோடனே எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா கெட் லிங்க் வரும். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் லிங்க் வந்துருச்சு. கெட் லிங்க்கையும் கிளிக் பண்ணிவிட்டு பேக் பட்டன் அழுத்திடுங்க.
அழுத்தி முடித்தோடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியா ஃபயர் லிங்க் வந்துடும். வெறும் 4 MB நம்ம வந்து நினைக்கிறேன். இங்கே பார்க்கலாம் யா கைஸ், வெறும் 4.2 MB தான். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரேராது ஜெட்டச்சராது எடுத்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ரேரில் வந்து எப்படி பேஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து காமிக்கிறேன். மீடியா ஃபயரில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணோடனே உங்களுக்கு ஃபோல்டர் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த டிக்காக இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே வந்து எக்ஸ்ட்ராக்ட் டூ மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. அது கொடுத்து உங்களுக்கு வந்து ஃபோல்டர் இங்கே எக்ஸ்ட்ரா டாயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே வந்து கொடுத்துக்கோங்க. உள்ளே கொடுத்தோன்னே நமக்கு வந்து இது எல்லாத்தையுமே வந்து காப்பி பண்ணி ஆண்ட்ராய்டில் போடணும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு உள்ள ரெண்டு ஃபோல்டரை மட்டும் விட்டுட்டு இது எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிடுங்க. எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து காப்பி பண்ணி நம்ம ஓபிபியில் பேஸ்ட் பண்ணுறது தான். ஸோ காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆண்ட்ராய்டு வந்து சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஆண்ட்ராய்டு உங்கள் கண்டிப்பாக உங்கள் மொபைலில் இருக்கும். ஆண்ட்ராய்டில் வந்து ஓபிபின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஓபிபி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓபிபியில் காம்டாட் மேலேயோ அப்புறம் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பனஸ் சர்ச்சின்னு வரும். இதில் லாஸ்ட்டாக டேட்டான்னு வரும் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஃபைல் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் மேலே வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபோல்டர் வந்து நம்ம விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ரெண்டு ஃபைல் இருக்கும். அதை எடுத்து மறுபடியும் இதே மாதிரி தான் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 58% தான் இருக்குது. இப்போ பாருங்கள் வந்துருச்சு, டக்குன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எகைன் வந்து நம்ம டவுன்லோட்ஸ்க்கே போகிறோம். ஸோ டவுன்லோட்ஸ் போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் ஐட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம் ஈஸியாக. தனித்தனியாக ஓவர் டைமும் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு இடத்துல இந்த எல்லா ஃபைலையும் வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் கூட அப்படி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒவ்வொன்றாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், எகெயின் அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்டு டேட்டாவில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நான் டேட்டாவில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். எகெயின் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இன்னொன்று ஃபோல்டர் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸ்மோக் இஷ்யூ அப்படி ஏதோ ஒன்று இருந்துச்சு. ஸோ கீழே தொடங்க நமக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அந்த ஃபோல்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். மொத்தம் 3 times வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ்ட் பண்ணணும். இந்த இதுக்காண்டி, அதாவது இந்த கேமரா ஸ்மோக் எஃபெக்ட் வர்றதுக்காண்டி 3 times வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஒன்று வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் ஐட்டம், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் செகண்ட் உள்ள ஃபோல்டர். ஸோ இதையும் அதே மாதிரி தான் காப்பி டு கிளிக் போர்டு பண்ணி ஆண்ட்ராய்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டில் வந்து ஓபிபி காம் டாட் மேலியோ, இதை ஓபிபியில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓப்பனஸ் அச்சு அசர்ட்ஸ் பின், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரிஜினல் ஓபிபியில் ஒர்க் ஆகும் என்னன்னு தெரியல. நான் டிராஃபிக் மோடில் தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டு காமிக்கிறேன். டிராஃபிக் மோட் வந்துச்சுன்னா இது எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஜெட்பஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம் வந்து எப்படி இருக்குமோ, கேமில் வந்து ஜெட்பஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பழையபடியே வந்துடும். நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோம், அதாவது ஓபிபியில் என்னென்ன சேஞ்சஸ் இருந்துச்சோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிடும். நம்ம அந்த எல்இடி டெக்ஸ்ட் போர்டு வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து பஸ்ஸோட இண்டிகேட்டர், அதெல்லாம் தனி வீடியோவே நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். ஸோ மார்னிங் போட்ட பிஎம்டிசி மோடும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், பார்க்கலீங்கன்னா அதையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேமராலாம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். சி யூ, டாடா.